மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் மானுடம் பயனுறுவதற்காக நலம் தரும் மூலிகை என்கின்ற ஒரு பகுதியை புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே இணைத்திருக்கிறார்கள். மண் பயனுற வாழ்தல் என்றால் மானுடம் பயனுற வாழ்தல் என்று தான் அதனுடைய அடிப்படை பொருள். மண் பயனுற வேண்டுமானால் மண் பயனுற்றால் மானுடம் பயனுறும். இந்த மானுடம் பயனுற்று வாழ்வதற்காக இருக்கிற நிகழ்வுகளிலே ஒன்றுதான் இந்த நலம் தரும் மூலிகை என்கிற நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற கருத்துக்கள். அதிலே இன்றைக்கு நாம் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்? நீரிழிவு. நீரிழிவை உடற்பயிற்சியினால் உணவால் கட்டுப்படுத்த வேண்டும். உடற்பயிற்சியிலே எளியது ஒன்று சொன்னேன், நடைப்பயிற்சி. யோக பயிற்சிகள் இருக்கின்றன, அதை முடிந்தால் செய்யுங்கள். ஜிம்முக்கு போகக்கூடாதையா? போங்க. விளையாடக்கூடாதே? விளையாடுங்க. வேர்க்க வேர்க்க விளையாடுங்கள். என்ன, இயற்கை படைக்கிற போதே மிக கவனமாக நம்முடைய திசுக்களிலே சில திசுக்கள் குளுக்கோஸை இன்சுலின் இல்லைன்னா கூட பயன்படுத்துகிற ஆற்றலோடு படைத்திருக்கின்றன. ஸ்கெலிட்டல் மசில்ஸ், எலும்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கிற திசுக்கள், கால் திசுக்கள், கை திசுக்கள், இந்த திசுக்கள் குளுக்கோஸை செல்லால் இன்சுலின் இல்லைன்னா கூட உறிஞ்சுகிற ஆற்றல் இருக்கிறது, இயற்கை படைத்திருக்கிறது. அதுபோல் இரத்த அணுக்கள், இரத்த சிவப்பு அணுக்கள், ஏன்னா அது நம்ம வாழ்வதற்கு அவசியம். இந்த சிவப்பு அணுக்களினாலே இன்சுலின் இல்லைன்னா கூட குளுக்கோஸை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ முடியும். அதுபோல் நரம்பு செல்கள், மூளை, ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சுலின் த குளுக்கோஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு பை த பிரெயின். நரம்பு செல்கள், நரம்பு செல்கள், குருதி செல்கள், தசை செல்கள், இவைகளுக்கெல்லாம் குளுக்கு இன்சுலின் இல்லைன்னா கூட குளுக்கோஸை பயன்படுத்திக் கொள்கிற ஆற்றல் இயற்கை தந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? நாம் வாழ்வதற்கு அவசியமாக இருப்பவைகள் அவைகள், இயக்கம். அப்போ உடலை இயக்கினால் போதும் சர்க்கரையுடைய அளவை குறைத்து விட முடியும். சிலர் வந்து சொல்லுவார்கள், ஐயா நான் ரெகுலராக நடைப்பயிற்சி போயிட்டு இருந்தேன் ஐயா, அப்போல்லாம் என் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தது, இப்போ கொஞ்ச நாளாக நிறைய வேலை என்னால் போக முடியல, அப்போ சீக்கிரம் போக வேண்டியது தான். போக முடியல, நடைப்பயிற்சிக்கு போக முடியலன்னா நாட்டை விட்டு ஊரை விட்டு போக வேண்டிய நாள் தான். அதனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நடைப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு, உணவுனா உணவை குறைச்சி சாப்பிடுங்கன்னு நான் எப்பவுமே சொன்னதில்லை. ஏன்னா உணவை அளவறிந்து உண்ணுங்கள். அற்றால் அளவு அறிந்து உண்க அது உடம்பு பெற்றால் நெடிது உயிக்குமாறு என்று வள்ளுவன் சொன்னான். அற்றால் முதல்ல சாப்பிட்ட உணவு செரிமானமான பின்னால் அளவு அறிந்து நமக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிந்து கொண்டு, தேவை என்பது எதை பொறுத்து இருக்கிறது? எவ்வளவு சக்தி உன்னுடைய செயல்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவை? 1200 calories, 1000 calories, 800 calories? உட்காந்துக்கிட்டே இருக்கிற நமக்கு ஒரு 500 calories தான் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறோமா? கேலரிஸ் கம்மியாக செலவு பண்ண வேண்டியது, ரொம்ப கேலரி சத்துள்ள உணவை சாப்பிட வேண்டியது. இந்த சாப்பிட்ட கேலரிஸ் என்ன ஆகிறது? அந்த குளுக்கோஸ் போய் உடம்பில் கொழுப்பாக மாற்றமடைந்து சேமிக்கப்பட்டு விடுகிறது. உடல் பருமன் வருகிறது. உடல் பருமன் வந்தாலே அது டயபெட்டிஸை கூட்டி வந்துடும். இப்போ அற்றால் அளவு அறிந்து உண்க அகுது எதுக்கு? அது உடம்பு பெற்றான், இந்த உடம்பை நீ பெற்று வந்திருக்கிறாயே, நீ நெடிது உய்க்குமார், நெடுநாள் வாழ வேண்டுமானால் அளவை அறிந்து உண்க. தீ அளவின்றி தெரியான், பெரிது உண்ணின் நோய் அளவின்றிப்படும். வள்ளுவனை விட சிறப்பாக உணவினுடைய சிறப்பை மருந்து என்கிற அதிகாரத்தில் வேறு யாரும் சொல்லவில்லை. அதிகாரம் மருந்து, ஒரு மருந்து கூட சொல்லலை. மாறாக மருந்தே உணவு என்கின்ற ரகசியத்தை அளவு அறிந்து உண்க, செரிமான பெண்ணால் உண்க, எது உடல் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதை உண்க, அது உனக்கு ஆரோக்கியத்தை தரும் என்ற ரகசியத்தை சொன்னான். அதுதான் நீரிழிவுக்கும் பொருந்தும். சாப்பிடாதீங்க, உணவை குறைச்சி சாப்பிடுங்க அல்ல, உணவை தேர்ந்து உண்ணுங்கள். நீரிழிவுக்கு எந்தெந்த உணவு ஏற்றதோ அந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் சித்தர்கள் சொன்னார். அந்த காலத்தில் எல்லாம் நாங்களெல்லாம் சிறுவளாக இருந்தபோது எங்களுடைய நிலத்தில் கொல்லையில எல்லாம் புஞ்ச நிலத்தில் பெரும்பாலும் விளைவது எதுவாக இருக்குன்னா தினை விளையும், சாமை விளையும், கம்பு விளையும், சோளம் விளையும், வரகு விளையும். இவைகளை எல்லாம் உண்டு தீர்ப்பார்களை தவிர, உண்டு கழிப்பார்களை தவிர விற்க மாட்டார்கள். விற்பதற அளவுக்கு அது விளைச்சல் இருக்காது. இப்போ தினை விளைகிறது,
இன்னைக்கு திணைனா நம்ம பிள்ளைகளுக்கே பலருக்கு தெரிவதில்லை. திணை அவ்வளவு சிறந்த ஒரு உணர்வு உணவு. என்ன பண்ணுவான், வீட்டில் கொண்டாந்து லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பான். அந்த பேர்ட்ஸுக்கு என்ன பேர், லவ் பேர்ட்ஸ். இந்த லவ் பேர்ட்ஸுக்கு எதை உணவாக கொடுப்பான், திணையை கொடுப்பான். அந்த லவ் பேர்ட்ஸை லவ் பண்ணணும்னா அதுக்கு எது வேணுமா, திணை வேணும்னு இவனுக்கு தெரியுது. ஏண்டா நீ இந்த இல்லற வாழ்க்கையை, இந்த தாம்பத்தியத்தை தூக்க வேண்டுமானால் அதே திணை உனக்கு துணை செய்யும் என்பது உனக்கு ஏண்டா விளங்காமல் போச்சு என்று சித்தர்கள் கேட்டார்கள். திணைமா கபவாதம் போக்கும், திணைமா கபவாதம் போக்கும், அதன் சாதம் புனைப்பித்தமாயினும் நல்போகம் தன்னை கொடுத்து வாதம் போக்கும், நல்போகம் தன்னை கொடுத்து வாதம் போக்கும், நல்போகம் தன்னை கொடுத்து வாதம் போக்கும். எது போக்கும், திணைமா. திணையை கஞ்சாக சாப்பிடு, திணையை பொங்கலாக செய்து சார். திணை பொங்கல் அவ்வளோ ருசியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் திணை பொங்கல் செய்து சாப்பிடலாம் இல்லை. அது என்ன செய்யுமா, உன்னுடைய ஆண்மையை குறையாமல் காக்கும் என்பதை லவ் பேர்ட்ஸ் கொடுத்து அது அன்றாடம் கொஞ்சுகிறது என்பதை பார்க்கிற உன்னுடைய மூளைக்கு ஏன் இந்த கொஞ்சல் நம்முடத்தில் இருக்க வேண்டுமானால் திணையை சாப்பிடணும்னு தோணாமல் போச்சு என்று கேட்கிறேன். திணைமா கபவாதம் போக்கும், அதன் சாதம் புனை பித்தமா எனும் நல் போகம் தன்னை கொடுத்து வாதம் போக்கும். எந்த பேதத்தை அகற்றும், சோகையினுடைய பேதத்தை அது அகற்றும், சோகையை போக்கும். ஏன்னா திணையிலே அவ்வளவு அயன் சத்து இருக்கிறது, இரும்பு சத்து இருக்கிறது. இப்போ சிறுதானியம், இப்போல்லாம் மில்லட், மில்லினியம் ஆஃப் மில்லட்ஸ் என்று இந்த நூற்றாண்டுக்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். காரணம், திணை சிறுதானியங்களை பற்றி விழிப்புணர்வு இன்றைக்கு மக்களுக்கு வந்துவிட்டது, மகிழ்ச்சி. இப்போ திணையை நினைவில் அன்றாடம் வைத்துக் கொள்ளுங்கள். திணையை ஒரு நாள் உணவில் சேர்ப்பதனால் நீரிழிவு கட்டுப்படும். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.